வந்துட்டு நான் என்ன செடி இன்னும் வெளியே இருக்கு அண்ட் உள்ளார எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு காட்ட போகிறேன். இன்னும் ஃபாலில் க்ரோ பண்ணுற வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கு, ஆனால் நான் கேலன் பீட்ரூட் மட்டும்தான் போட்டேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேரிகோல்டு இன்னும் இருக்குது, இந்த தக்காளி எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு. ஸோ மேரிகோல்டு இது இந்த பேக்கில் அப்படியே இருக்குது. அடுத்ததாக பீட்ரூட் பாருங்கள், ஆகஸ்டில் போட்டது. நான் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பீட்ரூட் ஸ்டெம்மு கூட நட்டி வச்சு அது இங்கே இருக்குது பாருங்கள், அந்த நடுவில் இது குட்டியாக வருது. மீதியெல்லாம் சீடு போட்டு வந்தது. 8 weeks வந்து 8 to 10 weeks வெஜிடபிள் அந்த பீட்ரூட் ஃபார்ம் ஆயிரும்னு சொல்லி படித்தேன். ஆல்சோ இது ஃபாலில் ரொம்ப லோ டெம்பரேச்சர் வரைக்குமே இருக்கலாம். மின்டூ சர்வைவ் ஆகிட்டுருக்கு வெளியிலேயே. இது வெளியே இருக்குது. இது வந்து கேல் அப்படியே இருக்குது. அடுத்த உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுவும் வெளியில் தான் இருக்குது, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவும் வெளியில் தான் இருக்குது. இது கோல்ட்லேயே அப்படியே இருக்குது, எவ்வளோ நாள் வரும்னு தெரியல. ஆனால் சீட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இதில் இந்த ரோஸ் வந்து எப்படி இங்கே தான் இருக்க போகுது, இன்னும் பட்ஸ் எல்லாம் வருது. அதேமாக சம்மரில் ஸ்ப்ரிங்கில் ஒரு டைம் வந்துச்சு, சம்மரில் அப்புறம் இப்போ ஃபாலில்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பட்ஸ் வந்துருக்கு. இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு பட்டு எல்லாம் இருந்ததெல்லாம் பொறிச்சிட்டேன். ஸோ இது இங்கே தான் இருக்க போகுது. விண்டரில் எல்லாம் உழுந்துச்சுனாலும் இங்கே தான் இருக்க போகுது. இனி உள்ளே போய் பார்க்கலாம். இன்டோரில் இருக்க செடியை இதோ இங்கே இது ஃபுல்லாக காட்டிடுறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது, கீரையும் உள்ளே தான் இருக்குது. இங்கே வரைக்கும் இந்த செல்ஃபில் இங்கே இருக்குது. அடுத்ததாக இது ஒரு புது ஹேமாக் வாங்கினோம், அதுவும் இங்கே தான் இருக்குது. கீழே வந்து காலில் படாமல் இருக்கிறதுக்காக பூல் நூடுல் அது கொஞ்சம் டேப் போட்டு ஒட்டணும். இங்கே இருக்குது. இந்த ரெண்டு பெயிண்ட் பண்ண ராக்ஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து பூ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பட்டு இருக்குதுன்னு சொல்லி உள்ளே வச்சுருக்கேன். ஆல்சோ நீங்கள் இது இந்த சீசன் வின்டரில் இவ்வளோ பெருசு உள்ளே வைக்க முடியாது, ஸ்பேஸ் இல்லைன்னா இதில் கட்டிங்ஸ் எடுத்து கூட நீங்கள் சின்ன பாட்டில் வச்சு நெக்ஸ்ட் சீசனில் க்ரோ பண்ணிக்கலாம். நான் அதை தான் பண்ண போகிறேன். அடுத்ததாக இது வாடாமல்லி செடி, ரொம்ப நாளாக வச்சு கடைசியாக ஒரு பூ வந்திருக்கு. ஒரே ஒரு பூ, பிங்க் கலரு. நம்ம ஊரில் ரொம்ப வாடாமல்லி கலரில் இருக்கும். இது லைட் பிங்க் கலர், இது பேர் குளோப் அமராந்த் இங்கிலீஷில். இது வந்து இன்னொரு இதில் பார்த்தா தெரிஞ்சு தாளை அப்படிங்கிற செடின்னு சொல்லிட்டு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதில் பாருங்கள் என்னோடய வேண்ட்ரிங் ஜூவில் ஃப்ளவர் வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்னொன்று வந்துச்சு, நான் சேல் பண்ணுறக்காக கட்டிங்ஸ் எடுத்தப்போ அதில் போயிடுச்சு. ஸோ இதில் ஃப்ளவர் வந்திருக்கு, நெக்ஸ்ட் ஃப்ளவர். இது இன்டோரில் வச்சதுக்கப்புறம் இந்த லைட்டில் தான் நல்லா வருது பாருங்கள், நல்லா வளர்ந்துருச்சு. இங்கே ஒரு புஷ்பின் வச்சு நான் அதை அப்படியே ஹேங் பண்ணிட்டேன். இது முன்னாடி இருந்த அதே தான், மணி பிளான்ட் அண்ட் ஃபவுண்டெயின். இது பாருங்கள், இந்த ஃபவுண்டெயினில் போயிட்டு இந்த இடத்துக்கு இருந்து தண்ணியை குடிச்சு ரூட் பெருசாகிடுச்சு. அந்த இடம் மட்டும் மீதியெல்லாம் சின்னதாக தான் இருக்கும். இது என்னோட பீஸ் லிலி, பூக்கவே இல்லை இந்த சீசனில் தெரியல. இது மணி பிளான்ட்டு. அப்புறம் ஜிஞ்சர் பாருங்கள், ஜிஞ்சர் அண்டு இது ஒரு தக்காளி செடி வந்துச்சுன்னா அதுவும் இருக்குங்க. அண்ட் இது வந்து சாட்டின் பொத்தோஸ், கொஞ்சம் வளர்ந்துருக்கு. கட்டிங்ஸ் எடுக்கலாம் யாருக்காவது கொடுக்கறதுக்கு கூட. லீஃப் பாருங்கள், அழகாக இருக்குது. இது டாட் டாட்டா, அது லைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளோ ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது அந்த பீலியா. அப்புறம் இங்கே அடுத்த செல்ஃபில் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது என்னோடய புது செடி, கலாடியம். அப்புறம் இது அதே தான், வேறு அதே இதில் வேறு கலர் க்ரீன். அவ்வளோதான். இங்கே விண்டோவில் ஸ்பைடர் பிளான்ட்டு, இது வந்து ஒரு க்ரீன் கலர் ஃபுல்லி. இது வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து $1 கேரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை போய் எடுத்துகிட்டு வந்தது. எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே அந்த நியான் பொத்தஸ் வளரவே இல்லை சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே வச்சுட்டேன் மறுபடியும். அதிலேருந்து ரூட் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ அடுத்து எல்லாம் வரும், வெயிட் பண்ணுறேன். அது ஒரு பேம்பு. அப்புறம் இது பேசில் கட்டிங்ஸ் எப்போ அப்பப்போ ரூட் பண்ணுறது. என்னோடய துளசி வந்து இங்கே இருக்குது, இதோ இந்த இதில். இங்கே ஒரு லெட்டிவ்ஸ் இருக்குது ரூட் வர்றதுக்காக. இது வந்து என்னோடய ட்ரம் ஸ்டிக்கு. உள்ளாரெல்லாம் ஸ்பைடர்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். உள்ளே இருக்குது, சிலதெல்லாம் போயிடுச்சு ஸ்பைடரால். இது பாருங்கள் என்னோடய போத்தோஸ் ப்ரொபகேஷன் பண்ணது, அதில் செடி இருக்குது வந்துட்டுருக்கு. இன்னொன்று அழுகி போயிடுச்சு, ரெண்டு இருந்துச்சு. இது ஒன்று, அவ்வளோதான். இது வந்து பெப்பர் பிளான்ட்டே உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 40s போக ஆரம்பிச்சிருச்சு நைட்லன்னு சொல்லி. இதுதான் லாஸ்ட் பேப்பர், ரொம்ப குட்டியாக. அப்புறம் இங்கே ஒன்று குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். மேபி க்ரோ லைட்டில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக வைக்கணும் அதையும். இது என்னோடய பேசில். இதுலேயும் ஸ்கேல் இன்செக்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் அந்த சொல்யூஷன் எல்லாம். இது வந்து என்னோடய அவக்கடோ, கட் பண்ணி ட்ரிம் பண்ணி அடுத்த பிரான்ச் வந்துட்டுருக்கு அவக். அது வந்து அலோவேரா. இது 50 cents ஹோம் டிப்போவில் கிடச்சிச்சு. கிறிசாந்தமம் இல்லை செவந்தி பூ தான், மணம் இல்லை. அடுத்ததான் என்னோடய ஸ்னேக் பிளான்ட் வந்து மண்ணில் வச்சாச்சு. அது வந்து பைனாப்பிள் அந்த கார்னரில். இது என்னோடய புதுசாக கிடச்ச வாழை. அதுக்குள்ளே ரெண்டு வெங்காயம் நட்டி, பெரிய வெங்காயம் முளைச்சது. சென்டர் பார்ட்டை மட்டும் பாட்டம் மாதிரி கட் பண்ணி நட்டியிருக்கு. வெளியே இருந்த க்ரீன் ஆனியனும் இங்கே நட்டியிருக்கேன்.
இன்னும் எப்படி வரும்னு தெரில இருக்குது. மல்லிகைப்பூவும் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு உள்ள வந்ததுக்கப்புறமா. இதில் பாருங்கள் ஒரு கட்டிங் கூட வளர்ந்துருச்சு. அந்த ரெண்டு லீஃப் வச்சதுலேருந்து லீஃப் வந்துருச்சு. அடுத்ததான் இது இன்னொரு கட்டிங். இதுதான் இதில் பூ வரல, நெக்ஸ்ட் சீசன் தான். இது கருவேப்பிலை அந்த பிரான்ச் வளர்ந்துட்டுருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து கீழே என்னோடய லெமன் செடி, அங்கே ஒரு வாட்டர் உடஞ்சி போன வாட்டர் ஃபில்டரில் வச்ச அவக்கடோ நல்லா வளர்ந்துருக்குங்க கீழே இருக்குது. இதோ இப்படி காட்டுறேன், இங்கே இருக்குது பாருங்கள். இல்லை இந்த இடத்துல இதுதான் அது. அடுத்ததாக பொட்டேட்டோ எல்லாமே போயிடுச்சு உள்ளே வச்சுருந்தோம், ஆனால் வரல. அதுக்குள்ளே இந்த செடி பாருங்கள், ஆக்சாலிஸ் பல்ப்னு நைட்டில் க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருப்பேன்ல, ஒரு பர்பிள் கலர், இதுவும் அதே மாதிரி தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு நைட்டில் பார்த்தேன் திடீர்னு. இது ஒரு வீடு இங்கே இருக்குது. அப்புறம் என்னோடய ட்ரம் ஸ்டிக் பிளான்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அது ஸ்பைடர் மைட் அட்டாக் ஆகிட்டு இது பாருங்கள் ஒரு மாதிரி வாடிடுச்சு. ஸ்டில் ஒரு 4-5 பிளான்ட் ஹெல்த்தியாக தான் இருக்குது, இன்னும் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது அந்த ஜேடு பிளான்ட், இதெல்லாம் செடி வந்துருச்சு குட்டியாக. இது வந்து இலையில் பாருங்கள் குட்டி செடி வந்திருக்கு. அது என்னோடய ஸ்னேக் பிளான்ட்டு குட்டியாக, அந்த வேறு இதில் இருந்துச்சு குட்டி பாட்டில் மாற்றியாச்சு. அவ்வளோதான், இங்கே இவ்வளோ தான் இந்த செட்டப்பில் இருக்குது. உள்ளார இப்போதைக்கு இது ஆக்சாலிஸ் பல்பு, அந்த நைட் ஆனால் க்ளோஸ் ஆகிரும்ன்ற அந்த அந்த இது அந்த செடி இது அவ்வளோதான். இங்கே இப்படி இருக்குது, கேக்டஸ் கொஞ்சம் அங்கே வச்சுருக்கு. இதுதான் இப்போதைக்கு இன்டோர் செட்டப்பு. இதோ இங்கேருந்து காட்டுறேன், இங்கே பெப்பர் பிளான்ட்டு கீழே இது இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் க்ரோ லைட்டு, ரெண்டு லைட் வாங்கிட்டேன், முன்னாடி ஒரு க்ரோ லைட் தான் இருந்துச்சு, ஆஃபரில் கிடச்சிது $10. அவ்வளோதான், இதெல்லாம் தான் இப்போதைக்கு செட்டப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.